நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 செப்டம்பர் 8 வெள்ளிக்கிழமை இரவாய்வறிக்கை. இன்றைய மழைப்பிடிப்பு டெல்டாவிற்கு கிடைத்திருக்கிறது. மன்னார்குடி பொழிந்து தற்பொழுது துருத்துறைப்பூண்டி பகுதியை நோக்கி நகர்ந்து செல்கிறது. மேலும் ஒரு கனமழை பொழிவு பட்டுக்கோட்டை பாப்பாநாடு ஒரத்தநாடு பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் உருவாகி அந்த மழைப்பொழிவானது முத்துப்பேட்டை சித்தமல்லி பெருகவாணிதான் பகுதிகள் வழியாக தில்லைவிளாகம் இடும்பவனம் பகுதிகளுக்கும் எடையூர் சங்கந்தி மற்றும் கோபாலசமுத்திரம் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு துருத்துறைப்பூண்டி பகுதிகளுக்கும், துருத்துறைப்பூண்டிக்கு தெற்கு பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவை, அதாவது எக்கல், குன்னலூர் மற்றும் பாண்டி, அப்படியே தகட்டூர் மற்றும் வாய்மேடு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு வேதாரண்யம் பகுதி வரைக்கும் சென்றடையும் என்று நம்பப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வந்த வேகத்தில் சற்று செயலிழந்து மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது. இருந்தபோதிலும் இதே தீவிரத்தில் தகட்டூர் வரைக்கும் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திருத்துறைப்பூண்டி பகுதிக்கும் தற்பொழுது கோட்டூர் பகுதியில் ஒரு தூரல் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. அந்த மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவாக மாறி திருத்துறைப்பூண்டிக்கும் கொடுக்கும். திருத்துறைப்பூண்டி மாநகருக்கு, திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கு பகுதிக்கும் முத்துப்பேட்டையிலிருந்து வரக்கூடிய மழைப்பொழிவு கனமழைப்பொழிவை கொடுக்கும். திருத்துறைப்பூண்டி ஒன்றிய பகுதிகளுக்கு, தெற்கு பகுதிக்கு. அதே போல் பாண்டி புதுச்சேரி பகுதிக்கும், சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம், இதை நம்ம சொல்லவே வேண்டில்ல. சென்னையில், திருவள்ளூரில், காஞ்சிபுரத்தில், செங்கல்பட்டில் மழை பெய்கிறத சொல்லவே வேண்டியில்ல. எல்லா நாளும் மழை பெய்யும். இன்றைக்கும் மழை தான், இன்றைக்கும் கனமழை தான். திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னையில் இன்றைக்கும் கனமழை. ஆக அங்கே போதும் என்று இருக்கிற நிலையில் மழை தினசரி பொழிகிறது. தற்பொழுது ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியானது, தற்பொழுது சட்டீஸ்கர் வழியாக மத்திய பிரதேசம், மகாராஷ்டிர பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது குஜராத் வரை நகரும். இதன் காரணமாக காற்றானது வேகம் குறைந்திருக்கு. தரையில் ஏறிருக்கிறதுனால ஈர்ப்பு குறைந்திருக்கிறது. இதனால் டெல்டாவின் தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் குறைந்திருக்கு. தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் குறைந்ததன் காரணமாகவும், தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்விக்கும் காற்றாக அமைந்திருக்கிற காரணத்தினாலும், மேற்கிலிருந்து வெப்பத்தால் லேசாக மேலிருந்து வரக்கூடிய காற்றை குளிர்விக்கும் காற்றாக கடற்காற்று மெல்ல நகரும் காற்றாக நுழைந்து தற்பொழுது டெல்டாவிலே மழையை கொடுத்து வருகிறது. அதேபோல் கேரள எல்லையோர பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு கண்டிப்பாக நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்பிக்கை இல்லாமல் ஒரு சில இடத்துலலாம் நாம் சொல்ல போகிறது தான், நம்ம சொல்ல போகிறவங்கள்ட்ட புதிதாக எதுவும் சொல்ல போகிறதில்லை. கண்டிப்பாக மழை பொழிவு உண்டு. இன்னும் ஒரு நிகழ்வு மட்டும்தான் வட இந்திய பகுதியை நோக்கி போகும். வட இந்திய பகுதியை நோக்கி போனாலும் சாரல் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் சாரல் மழைப்பொழிவையும், நீலகிரியிலிருந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் அவ்வப்பொழுது ஆங்காங்கே மிதமான வெப்பச்சலன இடிமழை பொழிவையும், வெப்பச்சலனம் தென்மேற்கு புறமுடைய இணைந்த இடிமழை பொழிவாகவும் கொடுக்கும். கணவாய் பகுதிகளுக்கும் சாரல் மழைப்பொழிவு இருக்கும். இப்போ இருக்கிற மழை ஆங்காங்கே ஒரு நாள் தெற்கு கேரளா, ஒரு நாள் மத்திய கேரளா, ஒரு நாள் வடக்கு கேரளா என்று மாறி மாறி கொடுத்து கொண்டிருக்கும். ஒரு சில நாள் பாலக்காட்டு கணவாயில் நுழைந்து வரும், பிறகு ஒரு நாள் பாலக்காட்டு கடக்கு வடக்கையும், பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கையும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். காற்று பகுதிக்கும் மழை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். 9ஆம் தேதிக்கு மேல் நாளையிலிருந்து காற்று பகுதிக்கும் மழை உண்டு, டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு பரப்பில் கூடி காணப்படும். உங்களுக்கு நம்பிக்கை வராதவர்களுக்கு நான் ஒரே ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அந்த அது மட்டுமாவது ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை பெற்றுக்கொண்டு கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஆகஸ்ட் மாதம் எப்படி இருந்துச்சு, வெயில் கொளுத்தியது. நீங்கள் என்ன செஞ்சுறீங்க, நம்பிக்கையே இல்லாமல் மழையே பெய்யாதுன்னு இருந்தீங்க. நாம் என்ன சொன்னோம், ஆகஸ்ட் இறுதியிலேருந்து மழைப்பொழிவு தொடங்கும், மழைப்பொழிவு இருக்கிறது, செப்டம்பர் முதல் வாரத்தை விட 2வது வரக்கூடும், 2வது வாரத்தோட 3வது வரக்கூடும், 3வது 4வது வாரத்தில் சிறந்த மழை இருக்குது, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மாறி இருக்கிறதா இல்லையா? ஆகவே மாறி இருக்கிறதை வைத்து நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமே தவிர, பெய்யுமா பெய்யுமா என்று கேட்டுக்கொண்டிருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. தயவு செய்து சொல்கிறேன், மிகவும் நம்பிக்கையுடன் உறுதியுடன் சொல்கிறேன், அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் ஒதுக்கி ஒதுக்க ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு உண்டு. காற்று பகுதிக்கும், கணவாய் பகுதிகளுக்கும், கேரள எல்லையோர பகுதிகளுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும், கேரளா கர்நாடகாவிற்கும், தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும்,
தினசரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழை பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவு புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா மழை தகட்டூர் வரைக்கும் வேதாரண்யம் வரைக்கும் பயணிக்க இருக்கிறது தற்பொழுது தெற்கு டெல்டாவின் மழை. ஆகவே மழைப்பொழிவானது இனிமேல் ஆகஸ்ட் போல் இருக்காது, மாறி வரும் என்றோ மாறி வந்து கொண்டிருக்கிறது, இன்னும் முழுமையாக மாறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். கண்டிப்பாக 18ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் சிறப்பாக மாறும். மாத இறுதியில் நிகழ்வு எல்லாமே ஆந்திர பிரதேசம்தான், மாத இறுதி நிகழ்வு எல்லாமே ஆந்திர பிரதேசம்தான். அதே போல் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வும் ஆந்திர 20ஆம் தேதி வரை அக்டோபர் முதல் 3 வாரத்தில் வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே ஆந்திர பிரதேசம்தான். கண்டிப்பாக 100% உறுதியாக மழை இருக்கிறது, தென்மேற்கு பருவமழையும் இருக்கிறது, வெப்பச்சலன காற்று சுழற்சி மழை இருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு ஆம்பளப்பட்டு பட்டுக்கோட்டை பகுதியில் முத்துப்பேட்டை பகுதியில் பொழிந்திருக்கிறதே உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். மாறும் மாறும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 18ஆம் தேதியிலிருந்து முழுமையாக மாறும். மாத இறுதி வாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். அக்டோபர் 3 வாரங்கள் சிறப்பாக இருக்கும். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். இது தமிழ்நாட்டிற்கான மழை அல்ல, தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கான மழை என்ற போதிலும் காற்று சுழற்சி வெப்பச்சலனம் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலன மழை காரணமாகவும் கிழக்கு சுழற்சி வெப்பச்சலனம் காரணமாகவும் மழை பொழிவு ஏதோ ஒரு காரணத்தினால இருந்து கொண்டிருக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே கேரளாவிலும் மழை இருக்கும். அதாவது இந்த 18ஆம் தேதிக்கு மேலே கேரளாவிலும் மழை இருக்கும், தமிழ்நாட்டிலும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழை இருக்கும், காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழையாலேயும் மழை இருக்கும். ஆகவே மழை பொழிவானது தென்னிந்தியாவிற்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை தான் உங்களுக்கு உறுதிப்பட அறிவிக்கிறேன். தயவு செய்து புரிந்து கொண்டு இன்றைக்கு தெற்கு டெல்டாவில் மழை பெய்து விட்டது, இதை வைத்து நீங்கள் விதைத்து விடாதீர். தயவுசெய்து விதைத்த பயிர்கள் முளைக்கட்டும். புதிதாக விதைப்பவர்கள் எல்லாம் 18ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய மழையை வைத்து விதையுங்கள். ஆனால் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது, ஆனால் பரவலாக இப்போ முத்துப்பேட்டைக்கு மட்டும் ஒதுக்கிட்டே இருந்துச்சு. முத்துப்பேட்டையை பிரார்த்தனை செய்தோம், இழுத்து கொண்டு வந்து வைத்தது போல் எனக்கு வந்து வைத்தது போல் ஒரு உணர்வாக தெரிகிறது. ஆகவே இப்படி ஒதுக்கி கொண்டே இருந்தால் நம்ம என்ன செய்வது? ஆகவே ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். ஆனால் மழை உறுதியாக இருக்கிறது, ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் சில இடங்களில் 2 நாட்களுக்கு ஒரு முறை, 3 நாட்களுக்கு ஒரு முறை, வாரம் ஒரு முறையாவது மழை இருக்கும். உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சீரான ஒரு மழைப்பொழிவோடு உங்களுக்கு ஒரு விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் 18ஆம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழைப்பொழிவை வைத்து அதற்கு முன் விதைப்புக்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அக்டோபரில் நல்ல மழை இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே புரட்டாசியில் விதையுங்கள். புரட்டாசியில் வரக்கூடிய மழைப்பொழிவு சிறப்பாக இருக்கும். காற்று பகுதிக்கும் இருக்கும், கணவாய் பகுதிகளில் இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மழை இருக்கும், கேரளாவுக்கு இருக்கும், கர்நாடகாவும் இருக்கும், கடலோரம் இருக்கும். கடலோரத்தில் காற்று சுழற்சி அமைந்து காற்று தேய்க்கும், மழைப்பொழிவு கொடுக்கும். கடலோரத்திற்கு தான் வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு மேலே சிறப்பான மழைப்பொழிவுலாம் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். உடனடியாக அணைகளை நிரப்பி விடாது, ஆனால் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும். அணைகள் நிரம்புவதற்கும் அக்டோபரில் வாய்ப்பு இருக்கிறது. சாதாரண அணைகளில் மேட்டூர் அணைகளுக்கெல்லாம் ஏறுமுகத்துக்கு அக்டோபரில் போகும், கண்டிப்பாக மழை இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இறுதியில் தொடங்கும். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, அக்டோபர் 20லிருந்து 27 வரை காற்று திசை மாறுதல், அக்டோபர் 27க்கு பிறகு வடகிழக்கு பருவமழை, நவம்பர் டிசம்பரில் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும். எல்நினோ பற்றி கவலை கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநோட்டு, இந்திய பெருங்கடல் மற்றும் தென்சினக்கடல் பகுதி எல்லாமே சாதகமாக இருக்கிறது. பாசிட்டிவ் வைவடி உருவாகி இருக்கிறது இன்னும் தீவிரமடைய போகிறது. ஆகவே நிகழ்வு எல்லாம் மேற்கு நோக்கி வரும். தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல வடகிழக்கு பருவமழையும் பெய்யும். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் வடகிழக்கு பருவமழையும் பெய்யும். சாதாரண நிகழ்வு அதிகம் அடித்தரும், வலுவான நிகழ்வு உண்டு. இதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள். வானிலை திட்டமிட்ட வரவசையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.